திருநெல்வேலி ஸ்மார்ட் சிட்டி கிங்ஸ் லைன் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. பதவியேற்பு விழாவில் கூட்டு மாவட்ட முன்னாள் தலைவர் லயன் கேஜி பிரகாஷ் எம்ஜேஎஃப் புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தினார். மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் லயன் ஜேகேஆர் முருகன் புதிய உறுப்பினர்களை இணைத்தார். விழாவில் 150,000 ரூபாய் மதிப்பிலான சேவை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. லயன் ஜெட் மாரியப்பன் எம்ஜேஎஃப் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினார். தலைவராக லயன் சங்கரவேலு, செயலாளராக லயன் சிவகுமார், பொருளாளராக லயன் மின்னல் சிவா ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றனர். விழாக்குழு தலைவராக மருத்துவர் வாலீஸ்வரன், விழாக்குழு இணைத் தலைவராக லயன் சஜி இருவரும் இணைந்து நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தனர். பட்டய தலைவர் லயன் ஆர் மணிகண்டன் வட்டாரத் தலைவர் பொறுப்பேற்று சங்கத்தை முறையாக வழிநடத்தினார். விழாவில் மாவட்ட முதல் துணை ஆளுநர் லயன் என்கேவி விஸ்வநாதன் எம்ஜேஎஃப், மாவட்ட 2ஆம் துணை ஆளுநர் லயன் பிரான்சிஸ் சேவியர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். விழாவில் லயன் ரமேஷ் சந்திரன், லயன் சுப்பையா, லயன் செல்லதுரை, மண்டல தலைவர் லயன் தினேஷ், மாவட்ட தலைவர்கள் லயன் திருமலை முருகன், லயன் ரவில் ராமகிருஷ்ணன், அம்பாசமுத்திரம் அரிமா சங்க லயன் பண்ணை கண்ணன், லயன் சிவராமன், லயன் வாசுதேவ ராஜா உட்பட இதர சங்கங்களில் இருந்து உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். 25 கிளப், இந்த 6 கிளப்பு நாங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டோம். இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல பகிர்ந்துருக்கா? இன்று ஆண்டு இதை நாம் செய்திருந்தால் இத்தனை பெரிய ஒரு சிறந்த சங்கம் என்னுடைய ஆட்சிகள் போலப்பட்டது என்ற பெரிய விருந்தை எனக்கு இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே அது எனக்கு கிடைக்காத பொழுதுதான் இருந்தால் சங்கம் அளிக்கும் பொறுப்பினை